நிர்வாகத்தின் சார்பாக ஒரு ஜேசிபி ஒன்று சொந்தமாக வாங்கப்பட்டு அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் பார்க்க முடியும் என்ற ஒரு கோரிக்கையினை விடுத்திருந்தோம். அதே போல தற்சமயம் எல்லா குளங்களிலும் கருவேல் மரங்கள் மிகவும் ஈரப்பதத்தை முடிஞ்சிக்கொண்டு மிகவும் நீராதாரங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி வருவதாக உணர்ந்ததன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் அந்த வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களோடு பேசி திட்ட மதிப்பீட்டினை வழங்கி நேற்று முதல் நாள் மாலை எங்களுக்கு வழங்கினார். இதுக்கு முழு ஒத்துழைப்பு தந்த கலெக்டர் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். 24 hours within 24 hours அவர் சாங்ஷன் கொடுத்தாரு. திஸ் இஸ் எப்பவுமே ஒரு கேப் இருக்கு. அந்த கேப் பிரிட்ஜ் பண்றதுக்கு இந்த திண்டி மாவனம் டீம் பெரிய ஒரு சக்தியாக இருக்கு. இது பெரிய ஸ்ட்ரென்த் அது நமக்கு. ஸோ அவர் முன்னாடி இந்த மரம் வளர்க்கறதுக்கு நம்மளோட முயற்சி ஸ்டார்ட் பண்ணி ஃபர்தர் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது மரம் வளர்ச்சி அது ஒரு மிக இம்பார்ட்டண்ட் இஷ்யூ இருந்தாலும் இப்போ தற்போது நம்ம மழை குறைஞ்சிட்டே வந்திருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில நம்ம மிக அவசியம் இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ். நம்ம நீர்நிலை புறம்போக்கள் என்னென்ன இருக்கு, நம்ம குளங்கள் இருக்கலாம், குளங்களுக்கு ஒவ்வொரு குளத்துக்கும் இணைக்கிறதுக்கு ஒரு உரத்த வாய்க்கால்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இந்த அனைத்துமே இந்த நீர்நிலை புறம்போக்கள் பாதுகாக்கிறது, அதை சீரமைக்கிறது, அது ஒரு அர்ஜென்ட் இப்போ தற்போது நமக்கு அவசியம் இருக்கும் மிகப்பெரிய ஒரு ரிக்குவயர்மெண்ட். ஆனால் நம்ம சொன்ன உடனே வெல் பி மெனி இன்னும் வில்லிங் என்டர்பிரினர்ஸ் வில்லிங் கம்பெனிஸ் அவரெல்லாம் முன் வருவாங்க அப்படி சொல்லி அது ஒரு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன் வந்தாங்க. ஸோ இட் கேவ் அஸ் அ மாரல் பூஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்க இந்த மாதிரி ஒரு செய்கிறதுக்கு நிறைய பேர் வில்லிங்காக இருக்காங்க. ஸோ வி நீட் டு ஜஸ்ட் பிளே அ கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட்னா நம்ம ஒரு வேலை செய்கிறதுக்கு நம்ம ஒரு உறுதுணையாக இருக்கணும். அது நன்றாக பாதுகாத்து நன்றாக சேமித்து வைத்தால் அது கண்டிப்பாக நம்ம ஊர் மக்களுக்கு இந்த நம்ம ஒட்டகத்தில் அடுத்த பார்க்கறவங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அவருக்கு நீங்கள் தெரிஞ்சு கண்டிப்பாக கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு